ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னு தான் ஒருத்தர் கேட்டப்ப சொல்லியிருந்தேன். என்ன மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஜோசியம் படிக்கிறதுக்கு. அப்படித்தான், 12 ராசியை மனப்பாடம் பண்ணணும், 27 நட்சத்திரத்தை மனப்பாடம் பண்ணணும், 9 கிரகத்தை மனப்பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு மனப்பாடம் பண்றதுக்கு, திதி இருக்கு, கரணம் இருக்கு, யோகம் இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் பேசிக்கலா இந்த ராசி கட்டம், நவகிரகம் பிளஸ் வந்து நட்சத்திரம், இது தெரிஞ்சாலே ஜோசியர் தான். அப்புறம் வந்து அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கலாம்னு வைங்க, அவ்வளவுதான் ஜோசியம் படிக்கிறது. ஆனா கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல அப்படின்னு சொல்லி வரும் ஒரு பாடல். அது மாதிரி கல்வி கரை கடந்தது, ஜோதிடம் வந்து பெரிய ஓஷன், பெரிய மிகப்பெரிய கடல். சரி, அப்ப இந்த அனுபவத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம இந்த யோக பாக்கியம் அது இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அப்படி போடுறப்ப குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால், அப்புறம் வந்து சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் கிரகங்கள் இருந்தால், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரோம். சூரியனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இருந்தால் இப்படின்னு யோக பாக்கியம் எல்லாம் சொல்லிட்டு வர்றோம் இல்லையா. அப்ப டக்குன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா எனக்கு இருக்கு, நீ சொன்ன மாதிரி ஒன்னே காணா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணத்துக்கிட்டே டக்குன்னு வந்து நிற்பாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். அதாவது அதாவது முழுமையா வந்து அந்த யோகத்தை வந்து இந்த எந்த டைம்ல வேலை செய்யும். இப்ப அறுசுவையோட சாப்பாடு அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுவும் வந்து காய்கறி கூட்டு ஓரியல் போக்குவரத்துன்னு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நைட்டு 12 மணிக்கு ஒருத்தனை எலி போக்கார வச்சு பட்டுன்னு மண்டையில ஓட்டு போடுறான் சாப்பிட்றா மொதல் அப்படி அப்படின்னு தலைவாழை இலையில பரிமாறினாலும் அவனால சாப்பிட முடியாது. அது அதுக்குன்னு நேரம் காலம்னு ஒண்ணு வேணும் இல்லையா. அந்த நேரம் காலம் அப்படிங்கிறதும் எப்போ வருமோ அப்ப அது வேலை செய்யும். சில விஷயங்கள் வந்து எக்ஸாம்ஷன் இஸ் நாட் அ ரூல் அப்படிம்பாங்க, விதிவிலக்குகள் விதியாகாது அப்படிம்பாங்க. அது மாதிரியும் ஜோசியத்தில் உண்டு. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சனி அப்படின்னாலே நெகட்டிவான ஒரு பிளானட்டு, அது வந்து இது சனிங்கிறது வந்து மோசமான பலன்கள் மட்டுமே செய்யும், நல்ல பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை, இப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் பொதுவாகவே வெகு ஜனத்தில் இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது, எந்த பிளானட்டுமே மோசமானது கிடையாது, எந்த பிளானட்டுமே வந்து முழுமையான நற்பலன்களை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. குரு வந்து முழுமையான சுபகிரகம்ங்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். ஈவன் வக்கரமாயி குரு பார்த்தாலுமே யோகம்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சனி வந்து எந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பார்க்கலாம். அதே மாதிரி விதிகள்ல இருந்து எப்படி ஒரு சில ஜாதகங்கள் விலகி நிற்குதுங்கிறதையும் பார்ப்போம். அதாவது கடக லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் சனி வந்து கேந்திர திரிகோணங்கள்ல உட்காந்து அல்லது ஆட்சி உச்சம் அடைஞ்சு அவங்களுடைய திசையும் நடந்ததுன்னா நிச்சயமா குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும், பிரிவினை வரும். இது ஒரு பாயிண்ட். சரி, மூணாவது வீட்டுல ராகு அல்லது கேது தனிச்ச நிலையில உட்காந்து அதனுடைய திசை நடந்ததுன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். இதெல்லாம் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதது, சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட்ங்கிற மாதிரி. சரி சரி, இது அப்படியே வந்து ஸ்டென்சில் கட்டிங் மாதிரி இதுல படிச்சதை கொண்டு போய் அப்படியே இன்னொரு ஜாதகத்துல அப்ளை பண்ணா வருமானா, பெருவாரியான ஜாதகத்துக்கு வரும், ஆனா எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன், என்ன காரணம், அதான் அனுபவம். சரி, இப்போ இந்த சனி வந்து கடக லக்னத்துக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கும் கேந்திர திரிகோணத்துல உட்காரக்கூடாதுன்றோம். உட்கார்ந்துருந்தா அப்படி ஒரு சாரர் கிளம்பிடுவாங்கல்ல, அப்ப இருந்தா என்ன செய்யறது, அதுக்கு பதில் சொல்லியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. அப்போ இப்ப ஸ்கிரீன்ல வர்ற ஜாதகத்தை உதாரண ஜாதகமா எடுத்துக்குவோம். இந்த உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. முதல்ல வந்து லக்னம் வந்து கடக லக்னம், ராசியா வந்திருக்கிறது ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 3 பாவம். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா 3 பாவத்துல ராகு நிக்கிறாரா, தனிச்ச ராகு தானே நிக்கிறாரு, ரைட். 7 இடத்த அதிபதியான சனி வந்து எங்க உட்காந்துருக்கிறாரு, லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு. கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி உச்சம் இதுகள்ல இருந்ததுன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும். 3 ராகு தனிச்சிருந்துச்சுன்னா பிரச்சனை வரும் இல்லையா. சரி, இந்த ஜாதகத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஏன் வரல, அப்ப தசை நடக்கல அதனால வரல, இது கூட சொல்லணும் அப்படின்னாக்க ராகு தசை முடிஞ்சிருச்சு. ஏன்னா சூரிய தசையில தானே இந்த பொண்ணு பிறந்தாங்க. சூரிய தசையில பிறந்து 2.5 வருஷம் சூரிய தசை ஓடிச்சு, அதுக்கப்புறம் 10 வருஷம் சந்திர தசை, 12.5 வயசு, அப்புறம் 7 வருஷம் செவ்வா தசை, 19.5 வயசு. 19.5ங்கிறது 20 வச்சுங்க, 20 வயசுல இருந்து 18 வருஷம், 38 வயசு வரைக்கும் நடந்தது ராகு தசை. அந்த ராகு உட்கார்ந்துருக்கிறது கண்ணியில உட்கார்ந்துருக்காரு, 3 இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், தனிச்ச நிலையில தான் நிக்கிறார். இன்னும் சொல்லணும்னா செவ்வாயினுடைய சாரம் வாங்கி நிக்கிறார். சரி, அப்ப 3 நிக்கிற ராகு வந்து தனிச்சு நின்னுச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும், பிரிவினை வரும்னா ஏன் வரல. இன்னும் சொல்லணும்னா ராகு தசையில தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் வந்தது. சரி, ஏன் வரல அப்படின்னா
அதுக்கு ஒரு காரணம் எடுத்துக்கிட்டா, ராகு வந்து கன்னியில உட்கார்ந்துருக்கார். முதல் பாயிண்ட், ஆமேடம் மிருதுசுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடு மெல்துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னா அந்த ராஜயோகத்துக்கான அமைப்பு கொடுக்கணும். அடுத்தது கன்னியில உட்காந்துருக்க ராகுவ குரு பாக்குறார், அப்பயும் ராஜயோகத்தை கொடுக்கணும். சரி, அந்த இது ராகு உட்காந்துருக்கிற கால் அப்படின்னு எடுத்துட்டா, நட்சத்திர சாரம் அப்படின்னு எடுத்துட்டா, செவ்வாயனுடைய நட்சத்திர சாரம் அந்த செவ்வாய் அஞ்சுக்கு அதிபதி, அவர் உட்காந்துருக்கிறது ஒன்பதாம் இடத்துல. அப்ப அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு குரு பார்வையில கன்னியில யோகத்தை தரக்கூடிய இடத்துல ராகு உட்காந்து தேசம் நடத்தியது, அப்ப யோகம் தானே. சோ எட்டாம் இடத்துல ராகு இருக்குதா, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு, அல்லது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கா முடிஞ்சு அவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் சரியா ராதியா அது சரியா போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு பட்டுன்னு வந்துட முடியாது. சரி, அப்ப கன்னியில ராகு இருக்கிறதுங்கிறது பாதிக்குமா அப்படின்னா, இந்த ராகு பாதிக்கல, பாதிக்குமாங்கிற கேள்விக்கே வேலை இல்லை, பாதிக்கல. ஏன்னா ராகு தசை முடிஞ்சிருச்சு, 2014 டிசம்பர் வரைக்கும் ராகு நடந்தது, அதன் தன்னுடைய திசையை முடிச்சிருச்சு. சரி, அடுத்தது சனி தசை வருது. சரி, இந்த சனி தசை எப்போ வருது, அது வருது கிட்டத்தட்ட 55 வயசு முடிஞ்சு 56வது வயசுல சனி தசை வருது. 56வது வயசுல சண்டை வந்து பிரச்சனை வந்து பிரிவாகலாம், பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து நிற்கக்கூடிய வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வயசே வந்துடும், அதுக்கப்புறம் எங்கிட்டு போய் பிரியறது, பிரியறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. சரி, அப்போ சனி தசை வரையிலையும் பிரிவினைங்கிறதுக்கான அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா தள்ளி போட்டாரான. சரி, ராகு தசை நடந்தப்ப அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன், இதனால அதில் பிரியலை. அப்போ இதுக்கு வந்து இன்னொரு விஷயமும் உண்டு, அதாவது லக்னத்தில் சனி உட்காந்துருக்காரா, லக்னத்தில் சனி உட்காந்தாலோ ஏழாம் இடத்துல சனி உட்காந்தாலோ தனக்கும் தன்னுடைய கணவருக்கும், இது பொண்ணுடைய ஜாதகம், தனக்கும் தன்னுடைய கணவருக்குமான வயசு வித்தியாசம்ங்கிறது நிறைய இருக்கும். ஒரு 15 வருஷம் வித்தியாசம், 20 வருஷம் வித்தியாசத்துல எல்லாம் சிலர் கல்யாணம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பொருத்தம் பார்க்க கொண்டு வர்றாங்க, கொண்டு வர்றேன்னு பார்த்ததும் ரெண்டுக்கும் பொருத்தம் இருக்கான்னு வாரு அப்படின்னா, சரின்ட்டு வாங்கி பொருத்தம் பார்த்துதான், பொருத்தம் இருக்கு. அப்புறம் என்ன தசை நடக்குது, தசை மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா, அதுக்காக செக் பண்றதுக்காக உட்காடுறேன். பார்த்தா பொண்ணுக்கு வயசு வந்து 18 வயசு, மாப்பிள்ளைக்கு அப்படி ஒன்றும் அதிகம் இல்லை, 63 வயசு ஆகுது. என்னையா 63 வயசு ஆகுது, எதுவும் ஜாதகத்தை என்ன மாற்றி கொடுத்துட்டீங்களா, மாற்றி தானே கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன். ஏய், அதெல்லாம் பேசாத, வயசெல்லாம் ஒன்று யார் பார்க்க சொன்னா, பொருத்தம் இருக்கு இல்லைன்னு மட்டும் பாரியா அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் இதில் என்னத்தை பொருத்தம் பார்க்கறது, நீங்கள் ஆட்டுக்கு போய் பண்ணுங்க, அப்புறம் என்னத்தை போய் பொருத்தம் பார்க்கறத, தான் வயசே பார்க்கக்கூடாது, அப்புறம் என்ன பொருத்தம், போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஏதோ பல காரணங்கள்னால பண்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம், இது மாதிரி பொருத்தம் பார்த்து பண்றதெல்லாம் உண்டு. வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு பாருங்க, 63க்கும் 18 வயசுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வந்துடுறது. அப்ப சனியோ சனி வந்து லக்னத்திலேயோ ஏழாம் இடத்துலயோ இருந்தா ஒன்னு காலதாமதமான திருமணம் நடக்கணும், அல்லது வயசு வித்தியாசம் அதிகம் உள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும். இதுலயும் அது கிடையாது, வயசு வித்தியாசம் கம்மியான வயசு வித்தியாசத்துலதான் அமைஞ்சது. சரி, குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்ததா, நல்லபடியா தான் ஓடுது. சரி, புத்திர பாக்கியம் இருந்ததா, புத்திர பாக்கியமும் இருக்குது, அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு போகல. முதல் பாயிண்ட், இப்போ அப்படி டக்குன்னு ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்றது, கஜகேசரி யோகம் இருக்கு. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, அரசனன் கேந்திரத்தில் அம்புலி தான நிற்கில், விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம் வந்துருச்சு, 11 கஜகேசரி யோகம். சரி, குருவோட சந்திரன் சேர்ந்திருக்காருல, குருவுட மதிகுரு ஒன்றாக, குருவுடன் மதியுங்குடி குணமுடன் இருக்க அல்லால் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கருமணர வாகனங்கள் வர்க்கமும் சால்வைகளுமாய் பெருக ஆபரணமோரும் பெற்றவன் இனிது வாழ்வான். இந்த பிள்ளைய பெற்றவர்களும் நல்லா இருப்பாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து ஆயுள் பலமும் நல்லா இருக்கு, இந்த யோகத்தை பெற்ற இந்த பொண்ணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்றான். சரி, அப்போ இந்த இந்த யோகம் வந்து கஜகேசரி யோகம் இருக்கிறதுங்கிறதுனால அதோட அந்த கஜகேசரி யோகத்துல நிற்கக்கூடிய குரு சந்திரனோட சூரியன் சேர்றார். சூரியன் யாரு, இந்த ராசி லக்னத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி, அவரும் போய் கூட சேர்றாரு. அப்ப குடும்பம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, ஏன்னா கஜகேசரி யோகம் இருந்தா விரவு மற்றிடத்தின் மற்றோர் மற்ற இடங்கள்ல மற்ற கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் அத்தனை தோஷமா அடி விட்டு போயிருந்தான். அப்ப இந்த அந்த தோஷ யோகத்தை உருவாக்கக்கூடிய இடத்துலயே போய் குடும்பஸ்தானாதிபதி நிக்கிறார். ஈவன் அது பாதக ஸ்தானமா இருந்தாலும் குடும்பம் கெடலை. அதனாலதான் குருவனுடைய பவர் கஜகேசரி யோகத்தினுடைய பவர். அப்போ குடும்பம் நல்லா வந்துருது, உடல் ஆரோக்கியம் நல்லா வந்துருது, ஏன்னா ரெண்டாம் இடம் நேத்திராதிபதி இல்லையா வந்துருது. சரி, அடுத்த பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தாரதோஷத்துக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எது, சனி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறது, ராகு மூணில் நிற்கிறதுங்கிறது தாரதோஷத்துக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ ஏன் பேசலை, என்ன காரணமாக இருக்கும், அதை பார்க்கலாமா. இது இந்த பொண்ணுடைய ஜாதகத்தின் ஜாதகம் விடுங்க, இந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னா, மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே நல்லா ஏஜ்டு பர்சன்ஸ்,
அவங்கள வந்து கேட்டேக் பண்ணிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. சரி, இது ஒரே பொம்பளை பிள்ளை, சகோதரன் சகோதரி இல்லை. அப்ப தாய் தாப்பனார யாரு பார்க்கணும்? அந்த பொண்ணு தான் பார்க்கணும். சரி, அவங்களும் ரொம்ப ஏஜ்டு பர்சன், எல்லாருமே வந்து 60+, 70+, 80 நியர்பை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மாமனார், மாமியார், தாய், தாப்பனார், நாலு பேர் ஆயிப்போச்சா? இந்த நாலு பேர்த்துக்கும் நாலு வயசானவங்களை பார்க்கறதுனா மாத்தி மாத்தி ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு வந்துகிட்டே இருக்குமா? அப்போ போய்கிட்டே இருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு, அவங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுக்குறாங்க. என்னதான் வயசான பெருசுகளுக்கு பர்ஃபெக்டா நீங்க சர்வீஸ் பண்ணாலும் அவ ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கடிச்சு குதறிடுவாங்க. இது இந்த வயசான பெருசுகளை எல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியும், அல்லது வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா தெரியும். அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வேற வந்து இது இருக்காது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அங்கனையே வளைய வருவாங்க, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் டென்ஷன் ஆகி பாட்டுன்னு பேசிடுவாங்க. என்ன தேவை, நீ என்னத்த பார்த்த அப்படின்னு கேட்டா இத்தனையும் பார்த்தவங்களுக்கு வைப்ரேஷன் ஆத்தே செய்யும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நாலு பேரை வச்சு அந்த பொண்ணு பாக்குது. எது மாமனார், அப்ப மாமனார் மாமியாரை பாக்குறது இல்லையா, அது கடமை இல்லையா? அப்படின்னாக்க கடமை தான், மாமனார் மாமியாரை பாக்குறதுதான். வயசு இவ்வளவு ஆகல, அவங்க 80+, 70+ இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் இல்லாம கூட இருக்கலாம்ல, ஆனா எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்ப மாமனார் மாமியார் தாய் தாப்பனார் இவங்க நாலு பேர்த்த பாக்குறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது ஓயாம ஆஸ்பத்திரி போறது, அப்பதான் சொன்னாங்க இந்த பொண்ணு தான் சொன்னிச்சு, அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி வலி இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நானே என்ன வைத்தியம் பண்ணால் சரியாக இருக்கும், என்ன மருந்து கொடுத்தா சரியாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன் சார், அனுபவத்திலேயே வைத்தியம் மாதிரி வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நாலு பெரியவங்களை பார்க்குறாங்களா, ஒரே ஒரு பெரியவங்களை வீட்டில் வச்சு பார்க்குற எவ்வளோ சிரமம்னு தெரியும், அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். நாலு பேரை வச்சு பார்க்குறாங்க. இது இல்லாமல் இவங்க அம்மாவுடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் இவங்களோட கூட தான் இருந்தாகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் சூழல், அதுவும் வயசானது. இவங்க அம்மாவே வயசானது, அதுக்கு அக்கானாக்க அது இன்னும் வயசானது. அப்ப பெரியம்மா ஆயிடுச்சா? அப்ப 4-1, 5 டிக்கெட்டு, 5 பேரை வச்சு பாக்குறாங்களா. இது இல்லாம இவங்க அத்தையும் மாமாவும், அவங்க பசங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க வந்து பார்க்க முடியல, வைக்க முடியல, அவங்க ஒரு ஹெல்ப்பா கூட கேக்குறாங்க, ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்ப எத்தனை பேரை பாக்குறாங்க? மாமனார், மாமியார், தாய், தாப்பனார், பெரியம்மா, அத்தை, மாமா, 7 பெரியவங்களை வச்சு, எல்லாமே 70+, 80+ இருந்து அந்த 7 பெரியவங்களை வச்சு இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, கோயில் குளத்துக்கு கூட்டு போறாங்க, இதுக்கு ஸ்தல யாத்திரையெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, இத்தனையும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு. சரி, இது ஏன் இந்த மாதிரியான பிராப்தம், இந்த பொண்ணுக்கு அப்படி ஏன், என்ன பிராப்தம், ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா கல்யாணம் ஆன உடனே 1 மாசம் பார்ப்பா, 2 மாசம் பார்ப்பா, ஏய் பெருசுகளோட மல்லுகட்டிக்கிட்டே இருக்க, கிளம்பியா போலாம், தனி கொடுத்த நம்பலாம், நான் இவங்களுக்கு வேலை செஞ்சு அரைச்சு கொட்டுறதுக்கு வந்தேன், நீ என்ன வேலைக்காரின்னு நினைச்சியா நீ அப்படின்ற ஸ்டைல பேசுற எத்தனையோ பொண்ணுகளுக்கு மத்தியில இந்த பிள்ளை வந்து இத்தனை பேரையும் பாக்குறாங்க அப்படின்னா எப்படி பாக்குறாங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, சனி லக்னத்துல இருக்கிறது வந்து சேர்ந்துட்டாரா? அந்த பொண்ணுக்கு வேற எந்த குறையும் இல்லை, அதாவது கணவன் மனைவி கடையில வயசு வித்தியாசம் கிடையாது, காலகாலத்துல கல்யாணம் நடந்தது, குடும்பத்துல பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி புத்திர பாக்கியத்துல பிரச்சனை கிடையாது, குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிருக்குது, அதே மாதிரி வசதி வாய்ப்புல பிரச்சனை கிடையாது, வண்டி வாகனம்லாம் வச்சு எல்லாம் சரி, எவ்ரி திங் ஓகே. அப்புறம் எப்படி வந்து இந்த தோஷமெல்லாம் இவங்களுக்கு வேலை செய்யாதா அப்படின்னாக்க, ஒண்ணு கஜகேசரி யோகம் இருக்கிறது, இன்னொன்னு இத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்றாங்க, அவங்க பெத்தவர்களாவே இருக்கட்டும்ங்க, இத்தனை பேர்த்துக்கு சர்வீஸ் பண்றாங்க. அப்போ அந்த சர்வீஸ் பண்ண நம்ம வந்து பலன் கருதாத அந்த சர்வீஸ் அப்படின்னு பண்ணையில என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய அந்த அந்த புண்ணியமெல்லாம் நமக்கு தனி சேரும். அதனாலதான் கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இது உயிர் போற தருணத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன கேட்குறாங்களோ பண்ணி கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களால பண்ணி கொடுங்கன்றாங்க. நம்மளால அதான் செத்துட்டு போயிட்டாங்கனாக்கும் தூக்கி பணத்தை உட்கார வச்சதும், கையை கட்டி வச்சதும், கையில வெத்தலைய வச்சு அதுல பணத்தை வச்சு அப்புறம் வாங்குவாங்க. என்னன்னா நிறைய அந்த அதிர்ஷ்டம்லாம் வந்து சேரும், நிறைய சம்பாரிச்சவரியா செம்மீன் மாதிரி இருந்தாரியா, அவர்கிட்ட அந்த வெத்தலையில பணம் கொடுத்து வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த ராசி வந்துடும். அதே மாதிரி இந்த கல்யாணம் பண்ணையில மோதிரத்தை போட்டு கலட்டிக்கிறோம் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, மற்றபடி இத்தனை பேர்த்துக்கு சர்வீஸ் பண்றதுங்கிறது அந்த சர்வீஸை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லக்னத்துல சனி. தன்னுடைய வேலையை அவர் எங்க செய்யணும், கொண்டு போய் குடும்பஸ்தானத்துல பிரச்சனைங்கிற மாதிரியான பாயிண்ட்ல செய்யணும், செய்யல. அந்த சனியை ராகு பார்த்துருக்காரு, ராகு சனி ராகுவை பார்க்குறார், ராகு சனியை பார்க்குறாரு. அப்போ ராகு திசையிலேயே அதை வேலையை ஆரம்பிச்சிருந்துருக்கணும், ஆரம்பிக்கல. காரணம் இத்தனை சர்வீஸ் பண்ணுறதுங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, 5 அதிபதியான செவ்வாய் 9வது வீட்டில் போய் உட்காந்து 9 அதிபதியோட சேர்ந்திருக்கார், குருவோட சேர்ந்திருக்கார். இல்லையா, குரு லாபத்தில் தானே நிற்கிறார், மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம்ல, பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் லாபத்தில் நிற்கிறத விட. அப்போ செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து 9வது பாவத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால
அந்த பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது, அதாவது அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் மிகுந்த பலமா இருக்கிறதுங்கிறதுனால இவங்களுடைய அந்த புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய விதம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஏற்கனவே வந்து நிறைய புண்ணியத்தோடதே அவன் வந்திருக்க மாட்டிருக்குது. அதனாலதான் சனி லக்னத்துல உட்காந்துருக்கார். அந்த சனி லக்னத்துல உட்காந்ததுனாலதான் சனி வந்து வயதானவர்கள் இல்லையா, அந்த வயதானவங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்புக்கு இந்த பொண்ணு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கலதான் அப்பதான் பார்த்தேன் இவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இத்தனை தோஷமும் பேசாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க பண்ற புண்ணியமும் ஒரு காரணம். அதனாலதான் நம்ம முடியாதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணோம்னா, அதாவது அது என்ன தானமா வேணாலும் இருக்கலாம், பணமா இருக்கலாம், உடல் உழைப்பா இருக்கலாம், ஆதரவா இருக்கலாம், மனசார பேசக்கூடிய பேச்சா இருக்கலாம், எதுவுமே இல்லையே ஒரு சர்வீஸா இருக்கலாம், அதாவது நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறது மாதிரியான ஒரு செயல்கள் இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு பல விஷயங்கள் வர்றதெல்லாம் தடுத்து நிறுத்தி. ஒரு பிரச்சனைய சொன்னதா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குங்க, அதுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்க. ஆமா, இந்த தேதி வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாதான் அடுத்த பாயிண்டா என்ன கேட்பாங்க, அதுக்கு என்ன பரிகாரம். கோயில போய் நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்த உடனே இங்க சரியானு நினைப்பாங்க. பாராசிட்டமால் 500 mg எடுத்து போட்ட உடனே காய்ச்சல் சரியா போயிடணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புல தெய்வம் நின்றுதே கேட்கும் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு உண்டு, ஆலம்பெல்லாம் உண்டு. சரி, இது ஒரு பக்கம். இந்த பொண்ணு ஆக்சுவலா அப்பாயின்மெண்ட்ல வந்ததும் கூட மட்டும் இல்லாம வந்து உட்காந்து அவங்களை பத்தி பேசுறத விட என்னைய பத்தி பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. அதாவது நீங்க நல்லா பண்றீங்க சார், வைக்கிறீங்க சார், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க சார் அப்படின்னு. அதை பத்தி சொன்னேன், ஃபேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருக்காருமா, ஃப்ரீ சர்வீஸ் 4 பேருக்கு பதில் சொல்லிட்டு நீ வாட்டுக்கு 40 பேர்த்தை சும்மா விட்டுட்டு போனேனாக்கா அதெல்லாம் பாவம்யா உனக்கு அப்படின்னாரு. இல்ல சரி, இதுக்கு என்னதான் செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தேன், நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயே கேட்டிருந்தேன். அப்பதான் சொன்னாங்க, நீங்க பேசாம ஃப்ரீ சர்வீஸ் பண்றது நிறுத்தியா பஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்ம அது நிறுத்த முடியாது, நேத்து ஆரம்பிச்சது இல்லை இல்லையா, அதனால அது நிறுத்த முடியாது. ரெண்டாவது, இது வந்து நம்மளது இந்த குரங்கு இப்படி சொரிய ஆரம்பிச்சிச்சுன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வாங்கல, அது மாதிரி நான் சொரிய ஆரம்பிச்சிட்டேன், அப்ப சொரிஞ்சேதான் ஆனா ரத்தம் வந்தாலும். ஸோ அந்த வகையில அந்த ஃப்ரீ சர்வீஸ் நீங்க இப்படிலாம் பண்றீங்க வைக்கிறீங்க, நான் போற இடத்துல சதாசிவ பிரம்மேந்திரர் கரூர்ல வந்து கரூர் பக்கத்துல நெரூர்னு ஒரு சதாசிவ பிரம்மேந்திரர் கோயில் இருக்கு, அங்க போயிருந்தோம் சாமி கும்பிட்டோம், உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி திருப்பதி கோயிலுக்கு அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த லட்டு வாங்கி வச்சிருக்கேன் சார், அதை உங்களுக்கு அனுப்ப முடியல அப்படின்னா. உண்மையிலே அதை கேட்கிறப்பெல்லாம் நம்ம இவங்களுக்கு எதுவுமே செய்யல. இன்னும் சொல்லணும்னா அப்பாயின்மெண்ட்ல வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் பேசணும், அதான் பண்ணோம். ஆனா அந்த பொண்ணு பேசுனது வந்து உண்மையிலேயே அதை ரொம்ப நெகிழ்ச்சியா போச்சு. அப்பதான் யோசிச்சேன், சரி இந்த ஜாதகத்தையுமே ஒரு எடுத்துக்காட்டா போட்டுடலாமே. ஏன்னா இன்னைக்கே வந்து இன்னொருத்தரும் சொன்னாங்க, தியானேஸ்வரின்னு சொல்லிட்டு மலேசியால ஈப்போ பேரால இருந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, சார் நான் வந்து நீங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்றீங்கல்ல அதை பார்த்துட்டு அதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல 2 பேர்த்துக்கு நான் ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஒரு சின்ன விஷயம், 4 பேர்த்துக்கு கல்வி சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கும் பாவம், அந்த பிள்ளைக்கு 4 பேர் கிடைக்கல, தியானேஸ்வரி 2 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்குறேன் சார், டியூஷன் ஃப்ரீயா எடுக்கிறேன் சார் அப்படின்னாங்க. உண்மையிலே அதை கேட்குறப்பயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவின்னு என்ன செய்யறோமோ அதனுடைய புண்ணியம் நிச்சயமா நமக்கு வந்து சேரும். அது பல விஷயங்களை காப்பாத்துங்கிறது இந்த ஜாதகத்தின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி, அதாவது குடும்பத்தை பிரிச்சிருக்க வேண்டியது, புத்திர பாக்கியத்துல பாய்ச்சிருக்க வேண்டியது, அதே மாதிரி நிம்மதியை காலி பண்ணியிருக்க வேண்டியது, நேத்ராதிபதி பாதக ஸ்தானத்துல நிக்கிறதுங்கிறதுனால உடல் நலத்தை பாதிச்சிருக்க வேண்டிய, எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கலாம், ஆனா எதையுமே பாதிக்கல. ஈவன் லக்னத்துல சனி இருந்து கூட அது யோகத்தை செய்யணுங்கிற மாதிரியான அமைப்பை பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்ததுன்னா அந்த பிள்ளை நடந்துக்கிற விதம் அங்கநல்லூர் பார்வதி. சோ உண்மையிலேயே அதை கேள்விப்படையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நிச்சயமா நம்ம நேயர்களோட அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாதகத்தை ஒரு எடுத்துக்காட்டாகவும் வைக்க வேண்டியதா போச்சு. ஸோ அப்போ தானம் தர்மம் இது ரெண்டும் தான் நம்மளை காக்கும். அதாவது இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, பலவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவதுன்றான். யாக்கையும் நில்லா, நம்ம உடம்பு நிற்காது, ஒரு 100 வருஷம் கழிச்சு நிற்க போதா, இல்லை. யாக்கையும் நில்லா, இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா. இந்த இளமை காலம்னு சொல்கிறோம்ல, டீனேஜ் பீரியட் அப்படிங்கிறோம்ல, அது நின்றுமா, அப்படியே தான் இருக்குமா, கிடையாது. மார்க்கண்டேயன் கிடையாது, நம்ம எப்படினாலும் ஒரு டைம் வயசானவனாகணும் கிழவனாகணும். ஸோ இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வயசும் ஆயிடும் உடம்பும் நிற்காது, 100 வருஷம் கழிச்சு நிற்க போதா, இல்லை இல்லை. வளவிய வான் பொருள் செல்வமும் நில்லா, நீ வானம் முற்ற அளவுக்கு வந்து சம்பாரிச்சு வச்சிருந்தனால அந்த சம்பாத்தியமும் நிற்காது, உன் பக்கத்துல நிற்காது. வளவிய வான் பொருள் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார்,
நீ வந்து இந்த உலகத்தை நீத்து வானு வாலி இறந்து வானுக்கு அப்புறத்து உலகனானான்னு கம்பர் சொன்ன மாதிரி வானுக்கு அப்புறத்து உலகத்துக்கு போறப்ப வந்து மகன்லாம் கூட வர மாட்டேன், 10 பிள்ளை இருந்தாலும் ஏ சவத்தை தூக்கி இழுத்து போட்டு வாங்கடா அடுத்த சடங்கு செய்யணும்னு தான் போவானே தவிர கூட இவனும் வரப்போறது இல்ல. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வடவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் வாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது. எத்தனை வசதி இருந்தாலும் எத்தனை சொத்து பத்து இருந்தாலும் எத்தனை நாலேஜ் இருந்தாலும் எதையும் நீங்க எடுத்துட்டு போக போறது இல்லை, எல்லாத்தையும் இங்கேயே போட்டுட்டு தான் போக போறீங்க. எது அதனை வாரணம் உருதமார்வும் வரையினை எடுத்த வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌரி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே ஓட்டு வெறுங்கையால் திரும்பி போனான். யாரு? ராவணன். அத்தனையும் தூக்கி போட்டானா வாரணம் பொருதமாறுவும் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு எழுத்துட்டு போவானா? அப்ப அத்தனையும் தூக்கி போட்டு போன மாதிரி ஒருத்தன்ட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு, எவ்வளவு படிச்சிருக்கான், எவ்வளவு நாலேஜ் இருக்கு, எவ்வளவு சொத்து பத்து இருக்குது, எல்லாத்தையும் இங்கேயே போட்டுட்டு வெறுங்கையாத்தையும் போகணும். அப்ப கூட என்ன வரும்? மிக்க அறமே விழுத்துணையாவதுன்றான். நீ செஞ்சிருக்க பாவமும் புண்ணியமும் கூட வரும். நிச்சயமா பார்வதி கூட புண்ணியம்தான் போகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தியானேஸ்வரி கூட புண்ணியம்தான் போகும்னு தோணுச்சு. நம்ம நேயர்களோட அதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்க கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.